ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய மேனேஜர் லெவல் ஜாப் போஸ்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் செக்டர்லேருந்து கொடுக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாக தான் சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பிரான்ச் மேனேஜர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டி மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு சேலரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபுள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கார்ப்பரேட் ஜாப், எம்என்சி கம்பெனி ஜாப் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஜாப் சீக்கர், அன்எம்ப்ளாயி, அந்த காம்பரேட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க். கண்டிப்பாக எல்லாருமே சிட்டி யூனியன் பேங்க்குங்கிற ஒரு பேங்க் செக்டர் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர், உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரான்ச்சில் கூட வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒர்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் வந்து சொல்லியிருக்காங்க, வில்லிங் டு ஒர்க் அட் எனி பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படிங்கிறதுனால உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா அங்கே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேகண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ அதை மாதிரி ரெக்ரூட் வந்து பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் லாஸ்ட் டேட்டு கொடுக்குறது, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ரிட்டர்ன் எக்ஸாம் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஓரளவு உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் மாதிரி இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் இந்த ஊரில் வந்து போய்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர்ஸ் அண்ட் டெபுட்டி மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன, என்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கலாம், இல்லை அண்டர் கிராஜுவேட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்ஃபுல் வித்து வந்து பார்த்தீங்கன்னா JAIIB, CAIIB நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, நாட் ஃபார் கம்பல்சரி, கம்பல்சரி கிடையாது. பட் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய நபர் வந்து பேங்க் செக்டரில் வந்து வேலை கிடச்சி நல்லாயிருக்கும், கொஞ்சம் டீசெண்டான ஜாப்ஸ் நல்லா உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனவோடு இருப்பீங்க பேங்க் செக்டர் போகிறதுக்கு. பட் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட ஒரு பேங்க் சரிங்களா. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட்டு. ஹேவிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸு மேனேஜர்ஸ் இன் பப்ளிக் செக்டர் பேங்க்கில், அப்படின்னா ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏற்கனவே இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த ஜென்ரல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு, இன்டர்நேஷ்னல் பேங்கிங் டிவிஷனு, டெக்னாலஜி, ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸ், இது ரிலேட்டடாக என்ஆர்ஐ ப்ராடக்ட்ஸு, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ரெக்கவரி, லீகல், இது ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் அட் எனி பிளேஸ்னு இந்தியா, இந்தியாவில் நீங்கள் வந்து எங்கே இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் அப்படிங்கிற கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதாவது மே 7ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்ட் லிஸ்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. சர்ட் லிஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து கால் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறதா இவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது, உங்களுக்கு ஓரல் குவஸ்டின் தான். அதில் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போது, ஏன்னா சர்ட் லிஸ்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சர்ட் லிஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டி போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லாத ஒரு ஒர்க்கு. ஏன்னா நிறைய நபர் வந்து டிஎன்பிசி தேடி தான் ஓடுறாங்க பேங்க்கு அப்படின்னா, பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் ஓவர் எல்லா பேங்க்லேயுமே இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸை நோக்கி தான் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டி வந்து அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மி. இந்த ஜாப் வந்து வந்திருக்கா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கே தெரியாது.
அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டுக்கு உங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட முடியும். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஆர் டூ அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய எல்லா இன்டிமேஷனுமே நீங்கள் வந்து கரெக்டாக பக்காவாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு 20 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ தயவுசெய்து நீங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை நான் 20 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் கேட்குறவங்க இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக கிரியேட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேமு, உங்களுடைய ஃபாதர் டேட் ஆஃப் பர்த், ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதர் நேமு, மதருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இல்லை கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன அகாடமிக் இயர் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து வில்லிங் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த ரெஃபரன்ஸில் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இது, உங்களுடைய கேரியர் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. அதெல்லாமே கொடுத்து முடிச்சு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிங்கனாலே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக கவனமாக தேவைப்படும். அவங்க வந்து என்றைக்கு சர்லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சர்லிஸ்ட் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு வந்து 1 வீக் இல்லை 2 வீக்கில் உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கும் உங்களுக்கான கால்ஸ்க்கும் ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க வந்து சொல்லக்கூடிய மெத்தட் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.